அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருக்கிறோம். அது தவிர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அதையும் சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோவில் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு முயற்சியை வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன கதையோடு சொல்லலான் இருக்கேன். நம்ம இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஷூ கம்பெனி ரெண்டு ரெப்ரஸன்டேட்டிவை ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க. ஃபாரின் கண்ட்ரி மீன்ஸ் இந்த ஒரு ஆப்பிரிக்காவுக்கு தான், எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க. ஆப்பிரிக்கான்றது ஆல்மோஸ்ட்டு காடுங்க ஏரியா. ஸோ ரெண்டு பேரை அனுப்புகிறாங்க. நம்ம ஷூக்கு வந்து அந்த கண்ட்ரியில் என்ன பண்ண முடியும், சேல்ஸ் ப்ரொமோட் பண்ணணும், என்ன பண்ணலாம் பாருங்கள், போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு முதலாளி. ஸோ ரெண்டு ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்களுடைய ஸ்டாஃப் ரெண்டு பேர் போகிறாங்க. அதில் ஒருத்தர் ரெண்டு பேரும் போயிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வராங்க. இருக்குது எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டாங்க, மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க, அந்த ஊரெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ வீட்டுக்கு ஐ மீன் ரிட்டர்ன் வந்து அது வந்திருக்காங்க. ஓகே, ரெண்டு பேரையும் அவர் முதலாளி கேட்குறாரு, சரி போனீங்க, என்ன பார்த்தீங்க, உங்கள் என்ன அப்சர்வேஷன், என்ன பண்ணலாம், உங்கள் பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இந்த முதல் ஒருத்தர் கேட்டவர், ஸோ நோபடி வேர் ஷூஸ், நோ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே யாருமே ஷூ போடலை, நம்ம ஷூவெலாம் சேல்ஸ் ஆகாது, ஷூவா செப்பல் வாட் எவர் இட் இஸ் அந்த ப்ராடக்ட்டு, ஷூ ப்ராடக்ட்டு சேல்ஸ் சேல்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா யாருமே அங்கே போடலை. அந்த ஆப்பிரிக்காவில் என்னன்னா நிறைய காடு தானே, மலையில் மலையில் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க காடு மேடு மண் கல் மண் நிறையாதனால அவங்க யாரும் ஷூ போடலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது முதல்ல சொன்னார். ரெண்டாவது என்னது, ரெண்டாவது ஆள் இருக்கு இல்லையா, அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ், அவர்கிட்ட பேச கேட்டிருக்காரு, உன்னோட பிளான் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, அவரும் ஒரே பதில் தான், இந்த மாதிரி யாருமே ஷூ போடலை, நம்ம ஷூக்கு ஷூ சப்ளை பண்ணோம்னா எல்லோரும் போட ஆரம்பிப்பாங்க, மார்க்கெட்டு நல்லாயிருக்கும், மார்க்கெட்டை ஈஸியாக பிடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. இது எப்படி தெரிஞ்சுங்க, இந்த ரெண்டு பேரும் சொன்ன விதம் வந்து ரெண்டு பேருமே பதில் வந்து யாருமே ஷூ போடலை அப்படின்றது தான், நெகட்டிவாக சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் பாசிட்டிவாக மாற்றிக்கலான்னு சொல்லிட்டார், நம்ம ஷூ சேல்ஸ் பண்ணோன்னா நிச்சயம் எல்லாரையும் போட வைக்கலாம் அப்படின்ட்டார். அப்போ ஹியூஜ் மார்க்கெட் இருக்கும், நிறைய மார்க்கெட்டுன்னு. இன்னொருத்தர் அந்த முயற்சியை விட்டுட்டார் இருக்குது. காரணம் என்ன, அந்த நெகட்டிவ் மட்டும் தான் அவர் திங்க் பண்ணார். ஸோ இந்த நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிற லைஃப் தான், பிஸ்னஸாக இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும். பட் நீங்கள் அந்த பாசிட்டிவை எப்படி, இந்த நெகட்டிவ்ஸ்லாம் எப்படி பாசிட்டிவாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த இந்த விஷயத்தில் இந்த ஸ்டோரியில் சொன்ன விஷயந்தான், நீங்கள் படிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், இல்லை பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும், விஷயத்தை வந்து பாசிட்டிவாக எடுங்க. அது பாசிட்டிவாக எடுத்து அப்ரோச் பண்ணி ஐ மீன் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் எல்லாம் நல்ல விதமாக நடையும், சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதுதான் நான் சொல்கிறது வந்து நம்ம சேனலில், முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, முயலாமல் முடிந்ததும் எதுவும் இல்லை. இதுதான் நம்ம கேடிவி ஸ்கூலுடைய ஸ்லோகன். நிச்சயம் இந்த கருத்து இந்த எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவிலும் பாருங்கள். தன்னம்பிக்கைக்கு மட்டும் இல்லை, மோட்டிவேஷனலாக இருக்கட்டும், அண்டு என்கரேஜ் பண்ணுறது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹையர் எஜுகேஷன் எல்லா வீடியோவும் சம்மந்தப்பட்ட வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.